வணக்கம், நியூசிலாந்து தேசிகராஜ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சிக்கன் ஸ்டர் ஃப்ரை தான் செய்ய போறோம் வித் யுடான் நூடுல்ஸ். வாங்க அது எப்படி செய்யணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இப்ப உங்களுக்கு பேன் சூடா இருக்கு, அதை வந்து நம்ம ஆலிவ் ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடாச்சு, இதுல வந்து நம்ம இப்போ கார்லிக் கிரஷ்ட் 1 tablespoon. இதில் சிக்கன் போட்டுருவோம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் வந்து சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் ஒரு 400 grams யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 chicken breasts வந்து வாங்கி நீங்கள் அதை வந்து ஸ்ட்ரிப்ஸாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அது குக் ஆகிட்டு இருக்கட்டும். அந்த மீன் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 2 bottles வந்து நம்ம தண்ணி ஷூட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் குக் ஆகிட்டு இருக்கு, 2 bottles தண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து இப்போ இதில் சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிக்குவோம் சிக்கனில். இங்கே ப்ரோக்கலி ஃப்ளவர் வச்சுருக்கோம் பாருங்க. இதை வந்து நம்ம இதுல ஸ்ட்ரைட்டாவே சிக்கன்ல போட்டு குக் பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு கரெக்டா 1 minute மட்டும் நான் அதை பிளான்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதில் நான் ஆட் பண்ண போறேன். சோ சால்ட் பேப்பர் ஆட் பண்ணியாச்சு இதுல. தென் சோயா சாஸ் ஒரு 2 tablespoons. இது வந்து லைட் சோயா சாஸ் தான் நான் யூஸ் பண்றேன். போதும் சிக்கனோட இப்போ நம்மளுக்கு வந்து சிக்கன் இங்கே ரெடியாக இருக்குது வித் ப்ரோக்கலியோட. நம்ம இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தனியாக ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கோம்.
இப்ப நம்ம சிக்கன் அண்ட் ப்ரோக்கலியை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிருக்கோம். தண்ணி கொதிச்சுட்டு நம்மளுக்கு இதுல வந்து இப்ப நம்ம நூடுல்ஸ் போட்டு எடுத்துடலாம். கரெக்டா 3 minutes தான் நம்ம அதுல போட போறோம். யூடோன் நூடுல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸ்வீட் ஃபிளவர் பண்றதுதான், ஜாப்பனீஸ் குசின்ல யூஸ் பண்ணுவாங்க திக் நூடுல்ஸ். இது பாருங்க எப்படி பாருங்க. இத நம்ம இதில் போட்டு குக் பண்ணிடுவோம். 3 minutes நம்ம அதில் போட போறோம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த பேன் இருக்கு பாருங்க, சிக்கன் குக் பண்ணோம்ல, அந்த பேன்ல வந்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊத்திக்கலாம். சிக்கன் அண்ட் ப்ரோக்கலி ரெடியா இருக்கு, நூடுல்ஸ் ரெடியா இருக்கு. இப்போ ஆயில் ஊத்திட்டு பேன் சூடாகட்டும். பேன் சூடாயிருச்சு, இதுல வந்து நம்ம 1 egg நம்ம போட போறோம். பாருங்க லைட்டா குக் பண்ணிட்டு நூடுல்ஸ் டு தட். இதுல கொஞ்சமா நம்ம பிளாக் சசமி சீ போட்டுக்கலாம். And the dish is ready now. இது இப்ப நம்ம சர்வ் பண்ணிடுவோம்.
some white sesame seeds and black sesame seeds. The simple and yummy stir fry is ready now. Go for it. இது இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? பிரமாதமா இருக்கு. Broccoli, my favorite vegetable. Still crunchy. பாருங்க இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிஷ் தான் இது. ஆனா ரொம்ப யம்மியான ஒரு டிஷ் இது. நீங்களும் இது வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய சிம்பிளான டிஷ்ஷஸ் நான் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு இருக்கிறேன். என்னைக்கெல்லாம் எனக்கு டைம் இருக்குதோ அப்பெல்லாம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் டிஷ். இதுவரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐகான் அமைக்கிறேன். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.